பெஞ்சல் புயல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி சென்றுள்ள மாவட்டங்களில் விழுப்புரமும் ஒன்று. மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இங்கு பல்வேறு இடங்களிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் பதிவு செய்த கள நிலவரத்தை பார்க்கலாம். விழுப்புரத்தை பொறுத்தவரையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு ஒரு வரலாறு காணாத மழையை பெய்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பெய்த மழையில் வந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பெரும் பாதிப்புக்குள்ளானது. சில பகுதிகளில் இன்று தண்ணீர் வடிய தொடங்கியிருக்கு. ஆனால் நகரை ஒட்டிய உள்ள பகுதிகளான கௌதம் நகர், கலையரசன் நகர், சுபஸ்ரீ நகர், அதே போல் பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து முழுமையாக இன்னும் தண்ணீர் அப்புறப்படுத்தாமல், அதாவது வெளியிலேருந்து அந்த ஏரிக்குளங்களில் உடையக்கூடிய தண்ணீர் முழுமையாக இந்த பகுதிகளில் புகுந்து வருவதால் ஒரு 1000 மேற்பட்ட குடும்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமாக இந்த நகர்களில் ஒரு 5000 மேற்பட்ட குடும்ப மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு 20,000 மக்கள் வசிக்கிறாங்க, 5000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. தொடர்ந்து வந்து நகர்பகுதியிலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் வந்து இந்த புடியிரு பகுதியில் புகுந்து வருவதால் அந்த மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. வெளியில் கூட போக முடியாத சூழலுக்கு உள்ளாயிருக்காங்க. மழை வரும்போதெல்லாம் இப்படி தான் இருக்குது. மழை வரும்போதெல்லாம் இந்த ஓடை மேலே இப்படி தான் தண்ணி போயிட்டு இருக்கு சார். எங்கள் வீடு கூட கொஞ்சம் மேலே இருந்ததால் நாங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம். இந்த பக்கம்லாம் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சாங்க. நான் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பால் காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இந்த இடுப்பு அளவு தண்ணியில் நான் தான் போய் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணேன். ஆ, வருது சார். எங்கள் வீட்டில் இப்போ 2 பாம்பு தூக்கி போட்டோம். அந்தாண்டே இப்போ பாம்பு வந்துட்டுருக்கு. பசங்கள்லாம் பயந்துட்டுருக்காங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. தற்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்கான அடுத்த கூனிமேடு பகுதியில் இருக்கோம். இங்கே 4 நாட்களாக குடிக்க குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது. 100 வீடுகள் வந்து முழுவதுமாக வந்து நீரில் மூழ்கி இருக்கு. இப்பகுதி மக்களுக்கு இதுவரை வந்து உணவு கொடுக்கவில்லை, எந்தவித அதிகாரியும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாம் இப்போ தற்போது அவங்களே நேரடியாக கேட்கலாம். வணக்கம், இப்போ உங்களுக்கு என்ன உணவு குடிநீர் எதுவும் கிடைத்ததா? அதிகாரிகள் யாரும் வந்தாங்களா? யாரும் வரல சார். எங்களுக்கு யாரும் வரல சார். யாரும் இது வரலையும் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதற்குன்னு வந்து இது வரையும் எங்களை வந்து யாரையும் எதுவும் கேட்கலை. நாங்களே வந்து ரோட்டு தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கரண்ட்டு இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ள எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு வீடு வேணும் சார். வந்து ராத்திரி எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து தங்க சொன்னாங்க சார். வந்து பார்த்துட்டு உயிரியாவது காப்பந்து பண்ணுங்கள், தண்ணி ஏறிட்டு இட்டு எங்கள் ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் இருந்தோம் சார். குழந்தைக்கு கடைக்கு போனாலும் பால் பாய்கிட்டு ஆப்பிடல, ரொட்டி பாய்கிட்டு ஆப்பிடல. குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் செய்வோம் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். சாப்பாட்டுக்கே பௌத்துக்கே கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டம் வாணியம்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வி அகரம் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்லக்கூடிய அந்த வெள்ள நீரானது போகிறதுக்கு போக்கில்லாததால் தற்போது கிராம பகுதிக்குள் வந்துட்டு உட்புகுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மார்பளவுக்கு மேல் தண்ணீர் வந்து பெருக்கெடுத்தும் ஓடுவதனால் கிராம மக்கள் வந்து மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். மாடி வீடு வைத்திருப்பவர்கள் மாடியில் வந்து தஞ்சமடைகிறார்கள். மாடி வீடு இல்லாதவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியின் மேலே ஏறி நின்று தங்களை வந்து காப்பாற்றும்படி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இவர்களுக்கு வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் வழங்கவில்லை. இவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு வந்து முகாம் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கப்படாததால் தற்பொழுது கிராம மக்கள் தற்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான்களை வந்து கைக்கு கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் தற்பொழுது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லட்சுமண் காட்சிப்படுத்திக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த மக்கள் வந்து முழுமையாக இந்த சாலையை வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னெல்லாம் அறிவிப்பாங்க சார், 10 முன்ன. இப்ப 1 கூட 2 நாள் மழை இல்லை. மழை அடிக்குது, காத்து அடிக்குது. ஒருவர் கூட இத்தனை பகுதியில் வெள்ளம் வருதுன்னு யாருமே சொல்லலை சார். எங்களுக்கு தெரியாது. அவங்கவுங்க அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நாங்களே காலடியில் தண்ணி வர்றதை பார்த்துட்டு தான் எங்களால் எதுவும் பண்ண முடியல. கரண்ட் இல்லை, நாங்கள் எதை எடுக்க முடியும்? எதுவுமே எடுக்கலை சார். நாங்கள் கையில் கடிச்சிட்டு எதுவுமே எடுக்க முடியல. எங்கள் உயிர் தப்பிச்சா போதுன்னு ரோட்டில் வந்து நின்றுட்டோம். நாங்கள் துணி கட்டிக்க கூட எதுவும் எடுக்கலை சார். எங்களுக்கு இன்ன வரையிலையும் நாங்கள் ராத்திரிலேருந்து ரோட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதி யாரும் செய்து கொடுக்கல.